நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூன்றாவது சீசன் கடன் சில நாட்களுக்கு முன்னர் மிகவும் கோலாகலமாக நிறைவடைந்தது இந்த சீசனில் ரசிகர்களுக்கு பரிச்சயமான பல்வேறு நடிகை நடிகைகளும் பங்கேற்றனர் அதில் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் துள்ளுவதோ இளம்பை படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமான நடிகை ஷெரீன் இந்த சீசனில் கலந்து கொண்டிருந்தார் துள்ளுவதோ இளம்பை படத்திற்கு பிறகு ஒரு சில படங்களில் நடித்த ஷெரீன் அதன் பின்னர் தமிழ் சினிமாவிலிருந்து காணாமல் போனார் பின்னர் பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் தான் தமிழ் ரசிகர்கள் மனதில் மீண்டும் இடம்பிடித்துள்ளார் ஷெரீன் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூன்றாவது சீசனில் பல்வேறு காதல் கதை ஓடியது அதில் முதலில் ஆரம்பித்தது அபிராமி மற்றும் கவின் ரொமான்ஸ் தான் அதன் பின்னர் அபிராமி முகன் சாக்ஷி கவின் லாஸ்கியா கவின் என்று பல்வேறு காதல் கதைகள் மாறி மாறி ஓடி வந்தாலும் ஒரு புறம் தர்ஷன் மற்றும் ஷெரீனின் காதல் கதையும் ஓடத் துவங்கியது ஆரம்பத்தில் இருவருமே நல்ல நண்பர்களாக பழகி வந்தாலும் மற்றவர்கள் கண்ணுக்கு இவர்கள் இருவருமே காதலிப்பது போலதான் தெரிந்தது அதனை நிரூபிக்கும் விதமாக தர்ஷனுக்கு ரகசியமாக கடிதம் எழுதியும் இருந்தார் ஷெரீன் ஆனால் அதனை மற்றவர்கள் படித்து காண்பிக்க வேண்டும் என்று கூறிய உடனேயே அதனை கிழித்து குப்பைத் தொட்டியில் போட்டுவிட்டார் பின்னர் அந்த கடிதத்தை ஒட்ட வைத்து படித்தார் தர்ஷன் அந்த தருணத்தில்தான் ஷெரீன் மற்றும் தர்ஷன் எந்த அளவிற்கு காதலிக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் ரசிகர்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் தெரியவந்தது ஆனால் தர்ஷனுக்கு ஏற்கனவே சனம் ஷெட்டி என்ற காதலியும் இருக்கிறார் என்று வனிதா பத்த வைத்து விட்டார் இதனால் ஷெரீனுக்கு சண்டை கூட ஏற்பட்டது ஆனால் தர்ஷன் இதுவரை சனம் ஷெட்டியை காதலிக்கார் என்று சொன்னதும் இல்லை அதேபோல தர்ஷன் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய போது கூட தர்ஷனுக்கு மிகவும் ரகசியமாக கடிதம் ஒன்றை எழுதி அவரது பெட்டியில் வைத்து அனுப்பியிருந்தார் ஷெரீன் இந்த நிலையில்தான் பேட்டி ஒன்றில் பங்கேற்றுள்ள ஷெரீன் தர்ஷன் குறித்தும் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்த பிறகு தனக்கும் தர்ஷனுக்கும் உண்டான உறவு குறித்தும் பேசியுள்ளார் அந்த பேட்டியில் பேசியுள்ள ஷெரீன் பிக்பாஸ் வீட்டிலிருந்து தர்ஷனுக்கு நான் எழுதிய கடிதத்தை தர்ஷன் பார்த்து விட்டான் மேலும் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்த பிறகு அதற்கு பதில் கூறுவதாகவும் கூறியிருந்தான் ஆனால் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்த பிறகு தர்ஷனிடம் நான் பேச முயலவில்லை அதே போல அவனும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன் அதனால் நான் அவனை இன்னும் தொடர்பு கொள்ளவில்லை என்றும் கூறியுள்ளார் இது மட்டுமல்ல சமூக வலைதளங்களில் கூட ஷெரின் தர்ஷனை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ குடி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில் கடைசி வரைக்கும் ரெண்டு காதல் கதை தான் ஓடிச்சு ஒன்று வந்து ஷெரீன் தர்ஷன் இன்னொன்று வந்து லாஸ்ட் இயர் கவின் பட் ரெண்டு பேருமே வெளியே வந்த பிறகு இந்த ஜோடிகள் இந்த ரெண்டு ஜோடிகளுமே வந்து சந்திச்சிக்கவே இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் ஆகும்போது இது வரைக்கும் ரெண்டு பேருமே சந்திச்சிக்கவே இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேருமே இதை கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து மக்களை ஏமாத்துனாங்களா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குள்ளே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு வரீங்கன்னா மறக்காம இந்த சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்மையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி